இன்ஸ்டாகிராம் ஆப்பில் உங்களுக்கு யூ மைட் நோ ஆன் இன்ஸ்டாகிராம் அப்படின்ற மாதிரி ஒரு சில அக்கௌண்ட்ஸோட ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி எதனால வந்து வருது அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷனில் நமக்கு அக்கௌண்ட்ஸ் எல்லாமே இன்ஸ்டாகிராம் எதுக்காக வந்து ஷோ பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றது செட் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராமில் ஹூ யூ மைட் ஆன் இன்ஸ்டாகிராம் அப்படின்ற மாதிரி அக்கௌண்டோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து வரும். நிறைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலோட நோட்டிஃபிகேஷன் வந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வரதுக்கான ரீசன் என்ன அப்படின்றதான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கோட கனெக்ட் ஆகிருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். இப்போ வந்து ஃபேஸ்புக்கோட உங்களுக்கு இன்ஸ்டாகிராமுக்கும் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய அந்த ப்ரொஃபைல்ஸோட அக்கௌண்ட் எல்லாமே இன்ஸ்டாகிராமில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் யூமைட் அப்படின்ற மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் ரீசெண்டாக ஏதாச்சும் ஒரு போஸ்ட்டோட இன்ட்ராக்ஷன் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து வரும். லைக், கமெண்ட், ஷேர் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க அதிகமாக அப்படின்னா, ரீசெண்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்டோட ஐடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக வந்து இந்த மாதிரி யூமைட் அப்படின்ற மாதிரி வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஷோ ஆகும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஃபேஸ்புக் ஆர் இன்ஸ்டாகிராம் காண்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கவங்க வந்து இன்ஸ்டாகிராமை கொண்டு வந்து வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களோட அக்கௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா யூமைட் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு சில பேர் ஆட் பண்ணி வச்சுருப்பீங்க. அப்படி நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கவங்க யாரை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களோட அக்கௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி யூமைட் அப்படின்ற மாதிரி நோட்டிஃபிகேஷனில் வந்து ஷோ ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை ஃபாலோ பண்ணுறவங்களோட காண்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கிற ஐடின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூமைட் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராமில் நோட்டிஃபிகேஷனில் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். அதுக்கப்புறம் வந்து சேம் ஏரியாவில் இருக்கிறவங்களோட அக்கௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து யூமைட் அப்படின்ற மாதிரி போட்டு உங்களுக்கு அவங்களோட அக்கௌண்ட் வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து ஷோ ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் மூணு நாடி வந்து ஃபாலோ பண்ண அக்கௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து யூமைட் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் போட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். ஸோ இப்போது இந்த வீடியோவில் இந்த மாதிரி யூ மைட் நவ் இன்ஸ்டாகிராம் அப்படின்ற மாதிரி வந்து வரது வந்து எதனால் வருது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மெயினாக இது மாதிரி வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட்டை வந்து போய் அதிகமாக இன்ட்ராக்ஷன் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட்டை ரொம்ப வந்து பார்க்குறீங்க பட் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக இந்த மாதிரி வந்து வரும். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களோட காண்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்க உங்களோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்களோட அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்காக யூ மைட் நவ் ஆன் இன்ஸ்டாகிராம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். இதுதான் மெயினான ரீசன். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ரீசன்ஸ் எல்லாமே இருக்குது, அதையும் எல்லாமே நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லிட்டேன். உங்களுக்கு இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் வேறு என்ன கண்டென்ட் நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றியும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதற்கான வீடியோஸுமே சீக்கிரமாகவே நம்மளோட சேனலில் வரும்.